செய்வோம். வெட்டிக் கொந்தளிப்பில் கட்சிகளும் கட்சிகள் சார்ந்தவர்கள் விடுகின்ற அறிக்கைகளும் இப்போது அரசியல் களத்திலே மிக சுவாரஸ்யமாகி இருக்கின்றன தமிழர் தரப்பிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்ற சலசலப்பு யாருக்கு ஆதரவு வழங்குவது யாரை ஒதுக்குவது இந்த தேர்தலில் என்ன செய்வது தமிழர் தரப்பிலிருந்து இருந்து இறங்கி இருக்கின்ற ஒரு மனிதரான சிவாஜிலிங்கத்தை ஆதரிப்பதா சிவாஜிலிங்கத்துக்கு வாக்கு போடுங்கள் எது நடந்தாலும் பரவாயில்லை என்று சொல்வதா அல்லது சஜித்துக்கு வாக்களியுங்கள் என்று சொல்வதா கோட்டபாய ராஜபக்சவை ஒதுக்கிவிடுங்கள் என்று சொல்வதா எந்த கட்டத்தில் தமிழர்களுக்கு அரசியல் ஆய்வு செய்வது அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்று தெரியாமல் இல்லாமல் தமிழ் கட்சிகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நவக்கிரகங்களாக அங்கங்கே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் தென்னிலங்கை அரசியல் சூடு பிடித்திருக்கின்றது என்றே சொல்ல வேண்டும் ஊர் இரண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பது இன்றைய இந்த அரசியல் நிலைமையில் மிக பொருத்தமாக இருக்கின்றது சஜித் பிரேமதாசவின் தலைமையிலே எல்பிட்டிய பிரதேச சபை தேர்தலிலே பாரிய தோல்வியை சந்தித்தது போல் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலும் ஐக்கிய தேசிய கட்சி தோல்வி அடையும் என்று சொல்லுகின்றார் லக்ஷ்மண் ஜாப அபயவர்த்தன ஐக்கிய தேசிய கட்சி எப்போதுமே வெற்றியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படவில்லை அது தோல்வியை நோக்கி சரிந்து கொண்டு இருக்கின்றது என்பதே லக்ஷ்மண் ஜாப அபயவர்த்தனவனுடைய கருத்து கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் முடிவடைந்த நிலையில் சுமார் பதினெட்டு லட்சம் வாக்குகளை பெற்று மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியானதையும் அவர் நினைவுபடுத்தி இருக்கின்றார் போர் நிறைவு பெற்ற அதே கையோடு நடத்தப்பட்ட ஜனாதிபதி தேர்தலில் பதினெட்டு லட்சம் வாக்குகளை மகிந்த ராஜபக்ச பெற்றிருந்தார் என்பது உண்மை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தமது அரசாங்க காலத்திலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தி அவர் அப்போதும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக ரணில் விக்ரமசிங்க கடமையாற்றி இருக்கின்றார் என்பதை மறந்துவிடக்கூடாது அந்த காலகட்டத்திலும் அவர் வெற்றியிலேயே சந்தித்தார் இந்த சந்தர்ப்பத்தில் எல்பிடி பிரதேச சபை தேர்தலிலே ஐக்கிய தேசிய கட்சி முப்பத்தைந்து சதவீத வாக்குகளை மாத்திரம்தான் பெற்றிருக்கின்றது இந்த வாக்குகளை பார்த்து இந்த வாக்குகளை வைத்து கொண்டே நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான வாக்குகளை கணிக்க முடியும் என்பது லக்ஷ்மண் ஜாப்பா அபயவர்த்தனவின் கருத்து எல்பிடி பிரதேச சபை தேர்தலிலே ஐக்கிய தேசிய கட்சியின் மக்கள் விரும்பும் வேட்பாளர் என்று தெரிவிக்கப்படுபவரால் இருபத்தி நான்கு சதவீதமான வாக்குகளை மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடிந்திருக்கின்றது இவ்வாறுதான் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளும் அமையும் என்று லக்ஷ்மண் ஜாப்பா அபிவர்த்தனை கருத்து தெரிவித்திருக்கின்றார் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல லக்ஷ்மண் ஜாப்பா கருத்துக்களை பரப்பியிருக்கின்றார் இதனைவிட கோட்டுபாய ராஜபக்ச அவர்கள் தென் மாகாணம் உள்ளிட்ட பல்வேறு மாகாணங்களில் எழுபது வீதமான வாக்குகளை பெறுவது உறுதி என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது இலங்கை வரலாற்றிலே ஒரு பாரிய இடைவெளியில் அவர் வெற்றி பெறுவார் என்று நம்பிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது எல்பிட்டிய பிரதேச சபை தேர்தலை ஜனாதிபதி தேர்தலோடு ஒப்பிடுவது அவ்வளவு பொருத்தமான விஷயம் இல்லை என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்தாலும் சில விஷயங்களுக்கு இது பொருந்துவதாகவே சிலர் பேசிக்கொள்கின்றார்கள் மக்களுக்கு பல்வேறு பொருட்களை வழங்கியும் சலுகைகளை வழங்கியும் வாக்களிப்பதற்கு மக்களை கொண்டு வந்து சேர்ப்பது ஒரு முட்டாள்தரமான விஷயம் என்றும் அப்படியான விஷயங்களை மக்கள் ஏற்றுக்கொண்டு செய்துவிட்டு வாக்களிக்கின்றார்கள் என்றால் உண்மையில் மக்கள் இந்த ஜனநாயக நாட்டிலே தங்களுடைய உரிமையை புறந்தழுகின்றார்கள் என்பதும் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தேர்தல் என்பது நாட்டுக்கானது நாட்டு மக்களுக்கானது நாட்டினுடைய வளர்ச்சிக்கானது நம்மை யார் என்ற என்கின்ற முடிவை எடுப்பது எங்களுடைய சுதந்திரமான முடிவு என்பதனை மக்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் வாக்குகளை வீணடிப்பது வாக்குகளை போடாமல் விடுவது வாக்குகள் யாருக்கு போடப்பட வேண்டும் என்கின்ற தீர்மானம் இல்லாமல் நடந்து கொள்வதும் கூட மக்கள் தங்களுடைய சுய உரிமையை வீண் விரயம் செய்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த வகையில் இப்போது நாங்கள் இங்கே பார்க்கின்ற இந்த விடயத்தில் பார்த்தால் உண்மையில் ஐக்கிய தேசிய கட்சி இப்போது காணாமல் போய் இருக்கின்றது அதாவது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய செயற்பாடுகள் இலங்கை அரசாங்கத்திலிருந்து தளர்ந்து போகின்றது என்பது போலவே சஜித் பிரேமதாஸ் அவர்களும் இந்த அரசிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போய்விடுவார் எவருக்கான விரிந்த பார்வை ஒன்று அல்லது மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள போகின்ற நிலைமை என்பது மிக குறைவாகவே இருக்கின்றது என்றுதான் கோத்தபாயவுக்கு ஆதரவானவர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஆனால் கோத்துபாய ராஜபக்சவை ஓரம் கட்டுவதற்கு கையாளப்படுகின்ற ஒரே ஒரு விடயம் சிறுபான்மையினத்தவர்கள் தமிழர்கள் தமிழர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற போர்க்குற்றங்கள் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான விடயங்கள் தமிழர்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்திய காலங்களை நினைவுபடுத்தியே கோட்டபாய ராஜபக்சவை புறந்தள்ள பார்க்கின்றார்கள் ஆனால் கோட்டபாய ராஜபக்சவிற்கு தெற்கிலே இருக்கின்ற சிங்கள பகுதிகளில் இருக்கின்ற வரவேற்பை பற்றி எல்லோருமே மிக தெளிவாகவே இருக்கின்றார்கள் அவருக்கான வரவேற்பு இருக்கின்றது என்பதனையும் ஏற்றுக்கொள்பவர்கள் நிறையவே இருக்கின்றார்கள் கோத்தபாய ராஜபக்ச தேர்தலில் வெற்றி பெற்று விட்டால் தமிழர்களினுடைய ஆதரவு குறைவாக கிடைத்தும் அவர் வெற்றி பெற்று விட்டால் தமிழர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஆகப் போகின்றது என்பதனையே தமிழ் கட்சிகள் தமிழ் தலைவர்கள் தீர்மானிக்க வேண்டிய முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றார்களே அன்றே யாருக்கு வாக்களிக்க வேண்டும் யாரை ஆதரிக்க வேண்டும் யாரை ஆதரியுங்கள் என்று தமிழ் மக்களிடம் கூற வேண்டும் என்பதை இரண்டாம் பட்சமாகத்தான் இப்போது பார்க்க வேண்டியிருக்கின்றது காரணம் எமக்கெதிராக களத்தில் நிற்கின்ற இருவரில் ஒருவர் எமக்கு மிகவும் எதிரியாக இருந்தவர் என்பதனை மக்கள் நிஜமாகவே மனதில் போட்டு வைத்திருக்கின்றார்கள் போர்க்குற்றங்கள் காணாமலாக்கப்பட்டோருடைய பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் சீர் செய்வதற்காகவும் தமிழ் மக்கள் மத்தியில் தான் இன்னமும் ஒரு வரவேற்பை பெற வேண்டும் என்பதற்காகவும் கோத்தபாய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்துவிட்டால் தமிழ் மக்கள் மத்தியில் நெகிழ்வான ஒரு தன்மையை காண்பிப்பார் என்கின்ற ஒரு பக்குவமும் ஒரு பார்வையும் இருக்கின்றது அந்த பார்வைக்காக நாங்கள் கோதபாய ராஜபக்சவுக்கு வாக்களித்து போர்க்குற்றவாளியை போர்க்குற்றத்தில் இருந்து மீட்டெடுத்து விடுவதாக கூட இருந்துவிடக்கூடாது தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருக்க தமிழ் குரல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் எங்கள் கருத்துக்களை நீங்கள் ஒவ்வொரு அரசியல் விடயமாக கேட்க முடியும்